ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுகன்ஸ் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 7 நாட்களுக்கு 7 வகையான சட்னி தாங்க செய்ய போகிறோம். வாங்க அட் ஃபஸ்ட் நம்ம கார சட்னி செய்யலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சூடிச்சு, வரமிளகாய் 10 ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விடலாம். நெக்ஸ்ட்டு 4 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு இதுக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் எப்போவுமே நம்ம தாளிக்கிற தாளிப்பு மாதிரி இதுக்கும் நம்ம தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, கார சட்னி இப்போது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு தக்காளி சட்னி செய்யலாம். இதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடேறட்டும். 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து காரத்துக்காக மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு காரம் இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குறைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடலாம். அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு நல்லா வேக விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், தக்காளி நல்லாவே வெந்திருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம கை நிறைய மல்லி இலைகளும் புதினா இலைகளும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதோட சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துட்டு எப்பயும் போல் ஒரு தாளிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கடலை சட்னி பார்க்கலாம், அதாவது நிலக்கடலை சட்னி. அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகாய் நல்லா வறுத்தாச்சு. அடுத்தது 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி எண்ணெயில் வறுக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ரொம்ப கரிச்சிடாதீங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்ததுக்கப்புறமா 100 கிராம் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்குள்ளே வந்துட்டு இந்த சட்னிக்கு டேஸ்ட்டே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதாவது ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக ஒரு 2-3 கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளோட நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஹோட்டல்லாம் எப்படி தேங்காய் சட்னி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், இதையும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், இது உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ உப்பு, இதுக்கு சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்போவுமே நீங்கள் சட்னி ஆட்டும் போது ஒரு டைம் வந்துட்டு பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அரைங்க. இப்போ நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கும் நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே எல்லா சட்னிக்கும் மேக்ஸிமம் நம்ம எல்லாமே ஒரே மாதிரி தாளிப்பு தான் கொடுப்போம். அதேமாதிரி இதுக்கும் கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது புதினா சட்னி பார்க்கலாம். இப்போ புதினா சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா மூணு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ இதை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பருப்பு எப்போயுமே நீங்கள் வறுக்கும் போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஒன்று சிம்மில் வச்சு வருங்க, அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. அடுத்தது இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி உப்பு எல்லாமே வந்துட்டு எண்ணெயில் வறுக்கும் போது அது ஒரு நல்ல உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது அரை மூடி தேங்காவை துருவி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பவுல் புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா வந்துட்டு எப்போவுமே புதினாவாக இருக்கட்டும், கொத்தமல்லியாக இருக்கட்டும், அதை வந்துட்டு நீங்கள் அலசிட்டு அப்படியே தண்ணியோடு எடுத்து போடாதீங்க. அதை கொஞ்ச நேரம் அலசிட்டு அப்படியே வைங்க. அதில் இருக்க தண்ணி எல்லாமே கீழே இறங்கட்டும். அப்புறமா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். அதேமாதிரி கீரை எதையுமே வந்துட்டு கருப்பாகிற அளவுக்கு விட்டுறாதீங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு உப்பு தேவையோ அதை நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் புதினா சட்னிக்கும் உங்களுக்கு தாளிப்பு கொடுக்கணுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை வேண்டாம்னா நீங்கள் விட்டுருங்க. நான் அஸ் யூஷுவல் நான் தாளிப்பு கொடுக்குறேன். அடுத்தது வல்லாரை சட்னி செய்யலாம். இந்த சட்னி வந்துட்டு ரொம்பவுமே ரொம்ப நல்லது, ஞாபக சக்தியை ரொம்பவும் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா முக்கால் கட்டு கீரை, அதை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அது கட் பண்ணும்போது அந்த இலையிலேருந்து கொஞ்சமாக அந்த தண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கொஞ்சமாக விட்டு கட் பண்ணுங்கள். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அகைன் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு வரமிளகாய். இது நீங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கீரை, அதை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற விடலாம். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி இதுக்கும் தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போது கதம்ப சட்னி பார்க்கலாம். இது வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இந்த ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறேன். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா அஞ்சு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே போல் நான் வந்துட்டு கலருக்காக காஷ்மீரி சில்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கால் கப் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விடலாம். இதில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். அடுத்து 5-6 கருவேப்பிலை கொத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், குடிமிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. குடமிளகாயும் நல்லா வதங்கிடட்டும். அடுத்தது 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதக்கி விடலாம். இந்த சட்னி எப்பவுமே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வதக்கிற சட்னிலாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப பொறுமையாகவே நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா அது எவ்வளோ தூரம் நீங்கள் வதக்குறீங்களோ அதில் தான் அதோடய டேஸ்ட் அடங்கியிருக்கு. அடுத்தது 1/2 கப் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம், வறுத்த நிலக்கடலை. இப்போ இதையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கையில் 1 கை அளவு புதினா, 1 கை அளவு கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். கீரை வந்துட்டு கருப்பாயிடக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. இப்போ இதோட சூடு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 7 வகையான சட்னி பார்த்துருக்கோம். எப்பவுமே நம்ம டிஃபன் செய்கிறோம், சப்பாத்தி செய்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு என்ன வந்துட்டு சட்னி செய்கிறது அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.